Hi students, this is Vijay Kumar. Welcome to our Vidyalakshmi YouTube channel. So today நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 11th business maxல chapter 1 matrix and determinantsல exercise 1.1 question number 6 ஓட problem வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? So question பாத்தீங்கன்னா evaluate determinant of 1 a square minus bc, 1 b b square minus ca, 1 c c square minus ab. சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். சரிங்களா? So solution ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிட்டர்மினன்ட் நாம என்ன பண்ணனும்னா டெல் அப்படினு அஷூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ டெல் ஈக்குவல் டு தி டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 a a ஸ்கொயர் மைனஸ் bc 1 b b ஸ்கொயர் மைனஸ் ca 1 c c ஸ்கொயர் மைனஸ் ab. சோ இப்ப இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணும்போது எனி ரோ ஆர் எனி காலம் சம் ஆஃப் டு டம்ஸ் ஆர் டிஃபரண்ட் ஆஃப் டு டம்ஸ்னா அட டூ டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன். அதனால நமக்கு எந்த ரோ ஆர் எந்த காலம் நமக்கு சம் ஆஃப் டூ டம்ஸ் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா இந்த காலம் 3 பாருங்க. இந்த காலம் 3 பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டம்ஸ் அப்படி இருக்கு. சரிங்களா? சோ நம்ம கண்டிஷன் பார்க்கறோம் சம் ஆஃப் டூ டம்ஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் டூ டம்ஸ். இஃப் எனி ரோ ஆர் எனி காலம் சம் ஆஃப் டூ டம்ஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் டூ டம்ஸ் மீன்ஸ் யூ கேன் ஸ்பிட் இன் தி டூ டிட்டர்மினன்ட்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி போ இத டூ டிட்டர்மினன்ட்ஸா ஸ்பிட் பண்ணலாம். சோ எப்படி ஸ்பிட் பண்ணனும் பாருங்க. The first two determinants என்ன பண்ணிக்கிறேன் ஸ்பிட் பண்ணிக்கிறேன். சோ டூ டிட்டர்மினன்ஸ் ஸ்பிட் அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டூ காலம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டூ காலம்ஸ் வந்து நோ சேஞ்ச் பிகாஸ் நமக்கு வந்து சிங்கிள் வேல்யூஸ் தான் இருக்கு. சரிங்களா? சோ அந்த ஃபர்ஸ்ட் டூ காலம்ஸ் ஷேர்ஸ்ல அப்படியே எழுதிக்கிறோம் 1 1 1 இங்க பார்த்தா நமக்கு a b c அதே மாதிரி பார்த்தா நமக்கு 1 1 1 a b c. சரிங்களா? சோ தி ஃபர்ஸ்ட் டூ காலம்ஸ் வந்து டூ டிட்டர்மினன்ட் நோ சேஞ்ச். இந்த தேர்ட் காலம் இந்த தேர்ட் காலம்ஸ் எப்படி வந்து ஸ்பிட் பண்ணி நம்ம எழுதணும் பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் bc b ஸ்கொயர் மைனஸ் ca c ஸ்கொயர் மைனஸ் ab பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டம் வந்து பாத்தீங்களா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ன்னு. சரிங்களா? அத மட்டும் ஃபர்ஸ்ட் தனியா செலக்ட் பண்ணிக்கிறோம் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். அது என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல எழுதுறோம் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். தென் பேலன்ஸ் வந்து பாத்தீங்களா இந்த மைனஸ் பிசி மைனஸ் ஏ மைனஸ் ஏபி இது வந்து செகண்ட் டிட்டர்மினன்ட்ல காலம் 3 பிளஸ் எழுதுறோம் மைனஸ் பிசி மைனஸ் ஏ மைனஸ் ஏபி. சரிங்களா? சோ டிட்டர்மினன்ட்ல எனி ரோ ஆர் எனி காலம் சம் ஆஃப் டூ டம்ஸ் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டம்ஸ் மீன்ஸ் யூ கேன் ரைட் இன் தி டூ டிட்டர்மினன்ட்ஸ். சரியா? பை தி கண்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 6 ப்ராப்பர்ட்டி 6 ஓட கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் டூ டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம சிம்பிள் எழுதிருக்கோம். சரிங்களா? தென் இந்த ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச். இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் டிட்டர்மினன்ட் மட்டும் நம்ம ஸ்லைடை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி ரோ ஆர் எனி காலம்ல சேம் வேல்யூ சரியா சேம் வேல்யூ இருந்தா அதை நம்ம என்ன பண்ணலாம் காமனா வெளியில் எடுத்துடலாம். அது மாதிரி நம்மளுக்கு இந்த செகண்ட் டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலம் 3 ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மைனஸ் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த காலம் 3 மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம் வெளியில் எடுத்துடலாம். ஸோ டேக் அவுட் மைனஸ் 1 from column 3 c3 in second determinant. so second determinant la column 3 la minus 1 comma enna pandrom velila eduthirum. seringla? so then del equal to determinant of 1 a a square 1 b b square 1 c c square. seringla? the first determinant vandu no change. தென் இந்த செகண்ட் டிட்டர்மினல்ல இந்த காலம் 3 இந்த மைனஸ் 1 வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பிளஸ் 1 மைனஸ்னா மைனஸ் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? அப்போ தானே நம்மளுக்கு வந்து மைனஸ் அப்படின்னு வருது. தென் ரிமைனிங் வேல்யூஸ் ரிமைனிங் நம்மளுக்கு என்ன பாருங்க இந்த காலம் 1 காலம் 2 காலம் 3 வந்து மைனஸ் மட்டும் எடுத்துட்டோம் ரிமைனிங் வேல்யூஸ் ஆக்சுவலாக அப்படியே எழுத போகிறோம். ஓகே? ஸோ காலம் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 1 1 காலம் 2 வந்து ஏ பி சி காலம் 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி சிஏ வந்து ஏபி. ஓகே? இப்போ இந்த செகண்ட் டம் பாருங்க இந்த இடத்துல பிசி இருக்கு ஒரு ஏ டம் மிஸ் ஆகுது இங்க வந்து சிஏ இருக்கு ஒரு பி வந்து மிஸ் ஆகுது நம்மளுக்கு லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஏபி இருக்கு சி வந்து மிஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த செகண்ட் டம்ல இந்த லாஸ்ட் காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஏ ஒரு பி ஒரு சி வந்து மிஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ நம்ம ஏதாவது வேல்யூஸ் வேணும்னா இந்த டிட்டர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனி ரோ ஆர் எனி காலம் வந்து நம்ம காமன் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இங்க என் செகண்ட் டிட்டர்மெண்ட் ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? மல்டிப்ளை மல்டிப்ளை ஆர் ஒன் ரோ ஒன் பை ஏ
ரோவனுக்கு வந்து ஒரு ஏ அப்படி மல்லி பண்றோம் அப்படி ஏ மல்லி பண்ணா நமக்கு கரெக்ட்டா இங்க ஏ பி சி அப்படி வரும் சரிங்களா அதே மாதிரி அடுத்து ரோ 2க்கு வந்து நமக்கு பி அப்படி மல்லி பண்றோம் இந்த ரோ 2 பி மல்லி பண்ணும்போது கரெக்ட்டா இங்க நமக்கு ஏதாவது மாதிரி என்ன வரும் ஏ பி சி அப்படி வரும் இதே அதே மாதிரி ரோ 3க்கு வந்து நம்ம சி அப்படி மல்லி பண்றோம் சோ அப்ப சி மல்லி பண்ணும்போது ஏ பி சி அப்ப மொத்தம் காலம் 3 ஃபுல்லா ஏ பி சி ஏ பி சி ஏ பி சி அப்படி நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்ப இந்த செகண்ட் எலிமெண்ட்ல ஒரு ஏ பி சி அப்படினு சொல்லி ஒரு ஏ பி சி வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கும் அத கேன்சல் பண்றதுக்கு வெளிய என்ன பண்ணுவோம்னா அண்ட் டிவைட் பை ஏ பி சி சரிங்களா ஏனா ஒரு ஏ ஒரு பி ஒரு சி வந்து நம்ம டிட்டர்மினன்ட் குள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கும் ரோ 1 ஏ ரோ 2 பி ரோ 3 சி மல்டிப்ளை பண்ணிருக்கும் சோ அப்ப இந்த டிட்டர்மினன்ட் ஃபுல்ல ஏ பி சி மல்டிப்ளை பண்ணும்போது அத கேன்சல் பண்றதுக்கு வெளிய என்ன பண்றோம் டிவைட் பை ஏ பி சி அப்படி எழுதுறோம் சரிங்களா சோ இத எப்படி எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் நோ சேஞ்ச் இன் 1 ஏ ஏ ஸ்கொயர் 1 பி பி ஸ்கொயர் 1 சி சி ஸ்கொயர் மைனஸ் சோ இப்போ ரோ 1க்கு வந்து ஏ மல்டிப்ளை பண்றோம் அப்படி எழுதி இருக்கோம் சரிங்களா வெளிய நமக்கு வந்துங்க 1 டிவைட் பை ஏ பி சி சோ டிவைட் ஏ பி சின்றதாலங்க ஒன் பை ஏபிசி சரிங்களா டிவைட் பை ஏபிசினால ஒன் பை ஏபிசி தென் ரோ ஒன் பை ஏ மல்டிப்ளை ரோ ஒன் பை ஏ இப்போ ரோ ஒனுக்கு ஏ மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்ட் ஒன் மீன்ஸ் ஏ ஏ இன்ட் ஏ மீன்ஸ் ஏ ஸ்கொயர் ஏ இன்ட் பிசி மீன்ஸ் ஏபிசி ஓகே தென் ரோ டூ பை பி ஸோ ரோ டூ கூட பி மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் இன்ட் பி மீன்ஸ் பி பி இன்ட்டு பி மீன்ஸ் பி ஸ்கொயர் தென் பி இன்ட்டு சிஏ மீன்ஸ் ஏபிசி ஓகே தென் ரோ 3 கூட வந்து சி மல்லி பண்ணும்போது 1 இன்ட் சி என்ன சி சி இன்ட் சி மீன்ஸ் சி ஸ்கொயர் சி இன்ட் ஏபி மீன்ஸ் ஏபிசி ஓகே ஸோ டிட்டர்மெண்ட்டில் எனி ரோ ஆர் எனி காலம் காமன் டம் வந்துச்சுன்னா அதை காமனாக வெளியே எடுத்துடலாம் ஸோ அது மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காலம் 3 ஃபுல்லாக ஏபிசின்னு வந்திருக்கு அப்போ அந்த காமன் டம் நம்ம என்ன பண்ணலாம் வெளியே எடுத்துடலாம் ஓகே ஸோ டேக் அவுட் ஏபிசி ஃப்ரம் காலம் 3 இன் செகண்ட் டிட்டர்மினன்ட் இன் செகண்ட் டிட்டர்மினன்ட் சரி அப்படி செகண்ட் டிட்டர்மினம் வெளியில் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் நோ சேஞ்ச் 1 ஏ ஏ ஸ்கொயர் 1 பி பி ஸ்கொயர் 1 சி சி ஸ்கொயர் மைனஸ் சொல்றேன் வெளியில் பார்த்தீங்கன்னா 1 பை ஏபிசின்னு இருக்குது இப்போ இந்த காலம் 3ல வந்து ஒரு ஏபிசி வெளியே எடுக்கிறோம் வெளியே எடுத்தாங்க என்ன வரும் நம்மளுக்கு ஏபிசி பை ஏபிசி அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா அப்போங்க ஏபிசி டிவைட் பை ஏபிசி தென் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் வந்து நோ சேஞ்ச் சரிங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் அப்படியே தான் இருப்போது இந்த லாஸ்ட் வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஏபிசி செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தேர்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி எல்லாம் வெளியில் எடுத்துட்டோம் பேலன்ஸ் பார்த்தா நமக்கு 1 1 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தா நமக்கு ஏ பி சி செகண்ட் காலம் பார்த்தா நமக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா 1 1 1 சரிங்களா ஸோ இந்த ஏபிசி இந்த ஏபிசியும் இந்த ஏபிசியும் கேமலஸ் கேன்சல் ஆகிடும் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் வந்து ஏபிசி பிசி கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் பார்த்தா நமக்கு 1 ஏ ஏ ஸ்கொயர் 1 பி பி ஸ்கொயர் 1 சி சி ஸ்கொயர் மைனஸ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட் என்ன இருக்கோ அதே வேலை தான் செகண்ட் டிட்டர்மெண்ட் இருக்குது பட் காலம்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்சாக இருக்குது சரிங்களா அப்போ அந்த காலம்ஸ் ஆர்டர் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃபர்தர் ஃபைனல் ஏதாவது சிம்பிளை பண்ணுறதுல நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காலம் 3 இருக்கு 1 1 பார்த்து நம்மளுக்கு காலம் 1க்கு வரணும் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் காலம் 3 டு காலம் 2 அப்படின்னு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் சரிங்களா காலம் 3 டு காலம் 2 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ சி 2 இஃப் அண்ட் இஃப் சி 3 இட் மீன்ஸ் சி 2 காலம் 2 இருக்கிறதெல்லாம் காலம் 3 ஆகும் காலம் 3 இருக்கிறதெல்லாம் காலம் 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் காலம் நோ சேஞ்ச் ஆக்சுவலாக அப்படியே ஏபிசி அப்படின்னு எழுதுறோம் இந்த செகண்ட் காலம் வந்து தேர்ட் காலம் எழுத போகிறோம் தேர்ட் காலம் வந்து செகண்ட் காலம் எழுதும்போது 1 1 1 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு இன்னும் இந்த 1 1ன்றது வந்து செகண்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் காலம் வரணும் அப்போ தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட் செகண்ட் டிட்டர்மெண்ட் சேம் வேல்யூஸ் கிடைக்கும் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட் நோ சேஞ்ச் 1 ஏ ஏ ஸ்கொயர் 1 பி பி ஸ்கொயர் 1 சி சி ஸ்கொயர் மைனஸ் ஸோ இந்த 1 1 வந்து ஃபர்ஸ்ட் கால் வரணுன்றதுக்காக இன்டர்சேஞ்ச் சி 1 2 சி 2
column 1 to column 2 அப்ப column 2 எல்லாம் column 1 ஆகும் column 1 எல்லாம் column 2 இன்டர்சேஞ்ச் பண்றோம் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி பாத்தீங்க 1 1 1 a b c இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் அப்படி கிடைச்சது இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதே வேல்யூஸ் தான் நமக்கு செகண்ட் டிட்டர்மினன்ட் இருக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நம்ம பார்த்தனப்போ இப்போ நம்ம ஒரு 2 minus 2 அப்படி நம்பர் வந்த என்ன சொல்வோம் 0 அப்படினு சொல்லுவோம் சரிங்களா சோ அதே மாதிரி தான் இந்த டிட்டர்மினன்ட் வந்து பார்த்தனா இந்த டிட்டர்மினன்ட் சேம் வேல்யூஸ் இந்த டிட்டர்மினன்ட் சேம் வேல்யூஸ் இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட் சென்ட்ரல் நம்ம சப்ராக்ட் சிம்பல் வந்ததனால இத சப்ராக்ட் பண்ணா இதோட வேல்யூஸ் நம்ம என்ன சொல்றோம்னா 0 அப்படினு சொல்றோம் சரிங்களா அப்போ நமக்கு டெல்டா வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பார்த்தனா 0 அப்படினு கிடைச்சிருக்கு சரிங்களா